அனைவருக்கும் வணக்கம். ராயல் சாப் காட்டாலா சேனல் மூலமாக இன்று ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழைநீர் சேகரிப்பதை பற்றிய ஒரு தகவல். மழைநீர் சேகரிப்பு என்பது மழைநீரை வீணாக்காமல் சேமித்து வைப்பதாகும். மழைநீரை சேகரித்து பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் பயன்படுத்தலாம். வீடுகள், நிறுவனங்களின் கட்டடங்களின் மேற்கூரைகளிலும் இதற்காக தயார் செய்யப்பட்ட தரை வழியாகவும் சேகரிக்கப்படும் மழைநீர் குடிநீருக்காக முக்கியமான ஆதாரமாக பயன்படுத்தலாம். சில சூழ்நிலைகளில் மழைநீர் ஒன்றே எளிதில் கிடைக்கக்கூடிய சிக்கனமான நீர் ஆதாரம். இத்திட்டம் உள்ளூரிலேயே கிடைக்கும் விலை மலிவான மூலப்பொருட்களை கொண்டு எளிதாக கட்டமைக்கப்பட்டு பெரும்பாலான வசிப்பிடங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடியது. கட்டடங்களின் மேற்கூரைகளில் சேகரிக்கப்படும் மழைநீர் பெரும்பாலும் நல்ல தரமானதாகவும் அதிக தூய்விப்புக்கு உட்படுத்த தேவையில்லாமலும் இருக்கிறது. வேறு வகை நீர் ஆதாரம் இல்லாத போது ஆண்டு மழைப்பொழிவு 200 மில்லிமீட்டருக்கு கூடுதலான இடங்களில் குடும்பத்தின் குடிநீர் தேவைக்காக மழைநீர் வடிகால் அமைப்பு ஏற்படுத்துவது சிறப்பானது. மழைநீர் சேகரிக்க எளிமையானது முதல் சிக்கலானது வரை பல வகையான அமைப்புகளை உருவாக்கலாம். தரைவழி வடிகால் அமைப்பு மழைநீரை தயார்படுத்தப்பட்ட வடிகால் பகுதியிலிருந்து சேமிப்பு பகுதிக்கு கொண்டு செல்கிறது. இது சிறிய சமுதாய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேற்கூரை மழைநீர் வடிகால் அமைப்பு மூலம் விழும் மழைநீரை ஒருங்கே திரட்டி நீர்த்தாரைகள் மற்றும் குழாய்கள் மூலம் சேமிப்பு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொசு உற்பத்தி, நீர் ஆவியாதல், நீர் மாசுபடுதல், பாசி வளர்ச்சி ஆகியவைகளை தடுக்க சேமிப்பு தொட்டிகளை நன்றாக மூட வேண்டும். மரபு வழி மழைநீர் சேகரிப்பு மூலம் பல ஆண்டுகளுக்கு முன்பே கட்டடக்கல வல்லுநர்கள் மழைநீர் சேகரிக்கவென்று சிறப்பான அமைப்புகளை வைத்து கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வீட்டின் நடுப்பகுதியில் மழைநீர் தேங்கும்படி முற்றம் அமைத்துள்ளனர். இப்படி வீடுகளில் மட்டுமல்லாது கோயில்கள், தெருக்கள் என எல்லா இடங்களிலும் மழைநீரை சேமித்து வைக்கும் தொலைநோக்கு அவர்களுக்கு இருந்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் உயர மழைநீர் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் கடந்த 2001 ஆண்டு முதல் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் நிலத்தடி நீரின் தரமும் உயர்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மழை பருவம் தொடங்குவதற்கு முன் மேற்கூரை, மொட்டை மாடியை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மழைநீரை சேகரிப்போம், வளமான வாழ்வை பெற்றிடுவோம். இத்தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.